ஹலோ கைஸ், டிஎன் ஐஸ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டை நான் வந்து ஹேக் பண்ண மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒன்றும் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் கிடையாது. வேர்ல்டுலே மிகப்பெரிய நெட்வொர்க் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். அப்படிப்பட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்துருக்கிற உங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் போட்டு ரொம்பவே சேஃபாக தான் வச்சிருப்பீங்க. ஐஸ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அக்கௌண்ட் ஹேக் ஆகி அதுக்கப்புறம் செக்யூர் பண்ண மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பான். இப்போ நான் முன்னாடி காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை வந்து மாற்றணும். பாஸ்வேர்ட் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஐஸ் கோல்டு வந்து பண்ணியிருக்காரு. ஐஸ் கோல்டு ப்ரோ, நீ வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ எழுதினா இதோட கேவலமாக தான் எழுதியிருப்பேன். இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புழுக்க டார்க் தான் எழுதியிருப்பான். இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஸ்கிரிப்ட்னு கமெண்ட் செக்ஷன் படிச்சு பார்த்தாலே உனக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்க டைத்தில் அவனோட அக்கௌண்ட் நான் ஹேக் பண்ணுவோம். அப்படியே அவன் அக்கௌண்ட் ஹேக் ஆனாலும் நான் எதுக்கு என் நேம கீழே வச்சு நானே என் நேமே டேமேஜ் பண்ணிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு திருட நகையை கொலையடிச்சுட்டு நான் தான்டா நகையை திருடேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவானா? அவன் பாட்டுக்கு அந்த நகையை திருட்டு போயிருவான், எதுக்கு எல்லாத்தையும் சொல்ல போறான்? அதே மாதிரி தான் நான் தான் அக்கௌண்ட் எடுத்திருந்தேன், எதுக்கு நான் என் நேம பயோல வச்சு நான் தான் அந்த அக்கௌண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுக்க போறேன். அதுவும் இல்லாம அவ அக்கௌண்ட்டோட வெயிட்டான கலெக்ஷன் 1-2 அக்கௌண்ட் என்கிட்டே இருக்கு. அவ அக்கௌண்ட் தூக்கினவ கண்டிப்பா அந்த அக்கௌண்ட் வச்சு நாக தான் வலிக்கணும். ஐஸ் கோல்டு, நீ வந்து யார்கிட்ட வேணா போ, ஏன் சைபர் கிரைம் கிட்ட கூட போ, ஆனா அக்கௌண்ட் நான் எடுக்கல, இதான் உண்மை. வேணா நீங்களே கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அவ அக்கௌண்ட் ரிகவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சேனல்லே வீடியோ வரும். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்பரை லீக் பண்ணிருப்பான், அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்பர் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க கிட்ட சாரி கேட்டு மெசேஜ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நான் கிடையாது. நம்ம கிட்ட பழகறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தகுதியுமே தேவையில்ல, பட் ஆனா நம்ம கிட்ட மோதறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கோல்டு கிட்ட கிடையாது. ஐஸ் கோல்டு வந்து ஏன் இப்படிலாம் பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட தமிழ் டாப் கேமர்ஸ் பண்ணதான் எல்லா பழைய இருக்கிற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டான் பர்சனலா. பட் ஆனா நான் அதுக்கு முடியாதுன்னு சொன்னா, அதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன பத்தி இப்படி வீடியோ போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி கேவலமான ஸ்கிரிப்ட் எல்லாம் உங்களுக்கு நான் மறக்காம டிஎன் ஐஸ் கோல்டு கிட்ட போங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். வேணா என்ன கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க, அவனே அவன் சேனல்ல வந்து அவன் ஐடியை ரெக்கவர் பண்ணுன்னு சொல்லி வீடியோ போடுவான். அப்ப நீங்க என்ன நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஐஸ் கோல்டு, நீ எழுதுற ஸ்கிரிப்ட்டுக்கு எல்லாம் பதில் சொன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.